நினைக்கிறேன் எப்படி சுத்தலாம் அந்த கல்ல வீட்டுக்கு முன் வைக்கலாம் போட்டுக்கொண்டே நாங்கள் இதுல வந்து தட்டினோம்டா பைக் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ நாங்கள் அப்போ என்னென்னா சின்ன கப்புகள் எல்லாம் இருக்குது பாருங்க, இந்த மாவல் கப்பு எல்லாம் சின்ன கப்பு எல்லாம் உள்ளே வந்து இந்த பிரிண்டுகள் எல்லாம் பண்ணியிருக்கு பாருங்க, ஒரு ஃபோட்டோ பிரிண்டுகள் எல்லாம் பண்ணியிருக்குது. அனைத்துவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலிக்கான எங்கே வந்தாங்கன்னா யாழ்ப்பாணத்தில் முத்தவெளி மைதானத்தான் வந்தாங்கள். ஏன் இங்கே வந்தாங்கன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது 8ஆம் மாதம் 23ஆம் தேதி இங்கே வந்து ஒரு கண்காட்சி ஒன்று ஆரம்பிக்கலாம். அதை வந்து 23ஆம் தேதி 24 25 இந்த 3 நாளும் வந்து இந்த கண்காட்சி இருக்குது. அதை வந்து எஃப்னா எக்ஸ்போன்றதால வந்து இந்த கண்காட்சி வந்து நடத்தப்படுது. என்ன சம்மந்தமான கண்காட்சின்னு பார்த்தோம்னா இந்த நிர்மாணம், அதாவது வந்து ஒரு கட்டிட நிர்மாணம் மற்ற கைத்தொழில் கல்வி வர்த்தகம் இதெல்லாம் சார்ந்த ஒரு கண்காட்சியும் நடத்தப்படுது. இந்த 3 நாள் நடக்க போது நீங்கள் தேவையான இங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து 2 இது வந்து மெயினான இதுகள் இருக்குது, ஸ்டால் இருக்குது, நீங்கள் அங்கே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். மற்ற வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் காணொலி பார்க்குறமா இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே வாங்க நாங்கள் காணொலிக்கு போவோம். ஓகே இப்போ நாங்கள் ஏன் முத்தவெளி மையம் அதுக்கு முன்னால் தான் நிற்கிறோம். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் வந்து போட்டிருக்கு பாருங்க, நிர்மாணம் கைத்தொழில் கல்வி வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட விழாவாம். களியாட்ட விழா என்ன 20 நடக்க போது என்னென்னு தெரியல, 24, 25, 23, 24, 25 இந்த இதில் வந்து நடக்குது பாருங்கள். 10 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குதாம். அப்படி நாங்கள் அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு அப்படியே போனோம்டா, நிறைய கார்கள் வேன்கள்லாம் நிற்கிது. இங்கே வந்து அந்த சாமான்கள் கொண்டு வந்த லொரிகள் அதுகளெல்லாம் நிறைய முன்னு தான் நிற்கிது. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டோல் இருக்குது, இது வந்து ஏசி இல்லை, இது வந்து சும்மா நார்மலாக ஓப்பனாக இருக்குது. இங்கே வந்து சில விற்பனை பொருட்கள் அது எல்லாம் இருக்குது, நான் சும்மா போய் பார்த்துட்டு வந்தனால 50% ஆஃப் சேல் எல்லாம் இருக்காமல் அதெல்லாம் நான் என்னென்று உங்களுக்கு ப்ரே காட்டிக்கொள்கிறேன், இந்த சூழலை கடைசியாக காட்டிக்கொள்கிறேன். இங்கே அதை பார்த்தோம்டா இதில் ஒரு இருக்குது, மெயினான இது ஒன்று இருக்குது, இது வந்து ஃபுல்லாக ஏசி உள்ளே, அதில் வந்து இப்படி எல்லாம் அடைச்சி எல்லாம் சரிக்கணும். இப்போ உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாக்கள் இப்போ தான் வந்து ஒன்றிக்கு நம்ம இன்றைக்கு வந்து இப்போ தான் திறந்துருந்தவ வாக்கள் வந்து ஒன்றிக்கணும் பாருங்கள், நிறைய பேர் வந்து ஒன்றிக்கணும். நிற்கிற வானங்கள் நிறைய வந்து உள்ளே இருக்கிறார்கள், இந்த வானங்கள் தான் நிறைய முன்னுக்கு நிற்கிது. நாங்கள் உள்ளே போய் என்ன இருக்குது என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்த்துக்கிறோம். ஓகே இப்போ நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். அப்படி உள்ள விரைவில் வந்து முன்னுக்கு பார்த்தோம்னா எங்களால் மாபிளதுகள் இந்த இது ஸ்டோலன் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு விதம் விதமாக மாபிள் கல்லதுகள்லாம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி ஸ்டோல், எங்களை பார்த்தீங்கன்னா ஏசிலாம் போட்டிருக்கணும். எங்களை பார்த்தோம்னா எங்களை வந்து அந்த கதவுகள் டோர்கள் வீட்டுக்கு போடுற அந்த அலுமினியம் ஃபிட்டிங் கதவுகள் மாதிரி அலுமாரிகள் அதுகள் வச்சுக்கிற ஒரு இதுன்னு இருக்குது. இப்போ இங்கால போனோம்னா இங்கால பார்த்தோம்னா வேறு அடுத்த ஸ்டோர் வந்து டிவிஎஸ்ன்ற பைக் ஸ்டோர் ஒன்று பாருங்கள். இப்போ இப்போ வந்து புதுசாக பைக்குகள் வந்திருந்தது, இங்கே வந்து என்டாக் பைக் பார்க்குறோம் நாங்கள், இல்லை லேடிஸுன்ற பைக் வந்து இது வந்து இந்த பைக்கின்ற விலை வந்து இப்போ 8.99 போகுது. இது வந்து இப்போ நாங்கள் இந்த மாதத்துக்குள்ள எடுத்திங்கன்னா 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கா. நாங்கள் இதில் போனோம்னா இப்போ டிஸ்பிளே இதில் இப்போ நாங்கள் இதை ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணலாம், நாங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி ஏதாவது கால்ஸ் அதுகளெல்லாம் காட்டும். மற்ற வந்து இப்போ நாங்கள் இதில் இன்ஜின் ஆஃப் பண்ணணும்னா இப்போ இதில் துறப்புலையும் ஆஃப் பண்ணலாமா. மற்ற வந்து இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்சிலே நாங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வைக்கலாம். அப்படியே எங்கால் நாங்கள் பின்னுக்கு இதை டிக்கி இதில் திறந்து பார்த்தோம்னா டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்மளாம் நாங்கள் பாய்க்கிறோம் நம்ம லேடிஸ் பைக் டிக்கி. அப்படி இதில் வந்து ஒரு லைட் ஒன்று மெரியும், டிக்கிக்கு வந்து இப்போ இருட்டை இரவில் நாங்கள் பாய்க்கிறோம்னா இதில் ஒரு லைட் ஒன்று மெரியும் பாருங்கள். அப்படியே எங்கால் பார்த்தோம்னா இதில் ஒரு இது இருக்குது, சார்ஜ் யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது, நாங்கள் ஃபோனால் இதுக்கு வச்சு சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். கூடுதலாக வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் பாய்க்கிற கூட பைக் வந்து இந்த என்டாக் தான் கூட பாய்க்கிறவன். மற்ற இதில் வந்து இந்த ஹெட்லைட் வந்து எல்இடி மூலம் ஹெட்லைட் இருக்குது, எல்இடி இல்லாதவங்க இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலைகள் இருக்கும். இது வந்து ஒரு டபுள் கலரில் இருக்குது, மற்ற தனி கலர் இது இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். ஓகே இங்கால பார்த்தோம்னா இது இப்போ யாழ்ப்பாணத்தில் புதுசாக வந்துருக்கிற பைக் வந்து ரைடர்ன்ற ஒரு பைக் வந்து புதுசாக வந்து விஜயன்ஸ்ன்ற பைக். இப்போ இதில் பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் இதுக்கும் வந்து நல்ல ஒரு எல்இடி பைக், இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரொபோண்ட கண் மாதிரி இருக்கும் பாருங்க, இதில் 2 கண் இதில் வாய் மாதிரி ரொபோண்ட இது மாதிரி இருக்கும். அப்படி நாங்கள் பைக்குன்னு அப்படியே உள்ள பார்த்தோம்னா இப்போ இதில் பார்க்க இதில் பெட்ரோல் டேங்க் அப்படியே பக்கத்துலேயே ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கேபிளும் இருக்கும், நாங்கள் லேடிஸ் பைக் உள்ளே பார்க்குற மாதிரி இதுலேயும் இருக்கும். இதில் நாங்கள் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இதில் இப்போ பைக் ஆன் பண்ணோம்னா இல்லை டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் காட்டும் பாருங்க, இதில் ஆர்பிஎம் அவ்வளோ ஆர்பிஎம் ட்ரிப் அதில் ஏபிஎன் எல்லாம் காட்டிக்கொள்ளும், எனக்கு ட்ரிப்பே ட்ரிப் பிஎன் இருக்கும். மற்ற வந்து அதில் ரேஞ்ச் காட்டும், மற்ற ரேஞ்ச் காட்டும், மற்ற ஆவரேஜ் அது காட்டும், எல்லாம் காட்டிக்கொள்ளும். மற்ற இதில் வந்து இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறான்டா, நாங்கள் இதில் டச் பண்ணால் காணும் பைக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், சவுண்ட் கேட்க மாதிரி நினைக்கிறேன் பைக் ஸ்டார்ட் ஆயிடும்.
அப்படி அடுத்த பார்த்தோம்டா, இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரை போடுறோம்னு இருப்போம். ஃபர்ஸ்ட் இயர் போட்டுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கொண்டு நாங்கள் இதில் வந்து ஸ்டை ஸ்டாண்டை தட்டினோம்டா, பைக் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நாங்கள் அப்போ என்னென்னா கீரை போட்டு கீரை போட்டு தான் பைக் ஓட போதும். இப்போ ஓடைக்கு வந்து நாங்கள் ஸ்டாண்டை தட்டாமல் ஓட மாட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்டாண்டை தட்டாமல் ஓடுறவ தானே, அதில் வந்து ஸ்டாண்ட் தட்டாமல் ஓடுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ வந்து இந்த பைக்கின் விலை வந்து 8.44, டிஸ்கவுண்ட் கழிச்சா 7.69 நீங்கள் எடுக்கலாமா. நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி நீங்கள் டிவிஎஸ் ஷோரூம்கள்லேயே நீங்கள் போய் என்ன வேண்டும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ புதுசாக இறக்குமையாக இருக்கிற பைக் வந்து இதுதான், இந்த பைக் தான். கிட்ட பார்த்தோன்னா இந்த லேடிஸ் பைக் வந்து 5 வருஷம் வரண்டி இருக்கும். அப்படி இந்த ரைடருக்கு வந்து 2 வருஷம் வரண்டி. இது வந்து 125 cc, 125 cc. இது அங்காலையும் பார்த்தோம்னா ஹெவி டியூட்டி எல்லாம் இருக்குது, நுழம்பு சொல்லுவோம் அந்த பைக் எல்லாம் இருக்குது. இந்த பைக்கில் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் நேராக டிவிஎஸ் ஷோரூம் அதிலே நீங்கள் போய் என்ன வேண்டும் வாங்கிக்கொள்ளலாம். இந்த பைக் பார்க்க நல்லா இருக்குது, பார்க்க நல்ல சிவப்பு கலர் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. இப்போ புதுசாக இறக்குமதி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பைக்குகள் லைட்டாக தளர்த்திருக்கணும். இறக்குமதிகள் இந்த பைக் தான் வந்திருக்கு. பார்த்து உங்களை தேவையா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விலைக்கு ஓகேன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். சொல்லுவீங்களா எங்களோட நிறுவனம்னா டைக்கி அக்சிஸ் என்வாயன்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் சொல்லி ஜப்பானீஸ் கம்பெனி, சேம் நேமில் தான் ஜப்பான்லேயும் இருக்குது. ஜப்பானில் குறைஞ்சது 65 வருஷமாக இயங்குகிற ஒரு கரும் கம்பெனி. வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது கழிவு நீரை சுத்திகரிக்கிற சம்பந்தமான ஒரு பிளான்ட், ஜொக்கசூன்னு சொல்கிற அந்த டெக்னாலஜி உள்ள கம்பெனி தான் எங்களோட கம்பெனி. அதை இலங்கையில் நாங்கள் அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆகுது அறிமுகப்படுத்தி போய்கொண்டிருக்கோம். இதே மாதிரி இந்த கம்பெனி எங்கள் இதே கம்பெனி உலகத்தின் 8 நாடுகளுக்கு மேலே அறிமுகப்படுத்தியிருக்குது. இது இதில் என்ன செயற்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால், உயிரியல் தொழிற்பாடு ஊடாக எங்களுடைய வீட்டிலிருந்து வர்ற மலக்கழிவு, பாத்ரூம்லேருந்து வர்ற குளியலறை கழிவுகள், கிச்சன் கழிவுகள், குசினிலேருந்து வர்ற கழிவு, நாங்கள் உடுப்பு துவைக்கிற கழிவு அவ்வளோத்தையும் இந்த டேங்குக்குள்ளே நாங்கள் இன்பிட் பண்ணோம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு உயிரியல் தொழிற்பாடு ஊடாக திரும்ப யூஸ் பண்ணுற தண்ணியாக இது உங்களுக்கு 24 மணி நேரத்தில் கொண்டு வந்து தரும். அந்த தண்ணி மீள் சுழற்சி தண்ணியை பண்ண தண்ணியை வந்து நீங்கள் தோட்ட வேலைக்கோ இல்லாட்டி உங்களோட பூக்கண்டுகளுக்கோ இல்லாட்டி வாகனம் சுத்திகரிக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் திரும்ப ரீஃப்ளஷ் பண்ணுறதுக்கு, டாய்லெட்டுக்கு ரீஃப்ளஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் கெப்சியூல் மாடல், சிலிண்டர் மாடல் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் டைப் இந்த இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்கூல்ஸு, சூப்பர் மார்க்கெட், ஃபேக்ட்ரிஸ், ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எந்தளவுக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சைஸை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணலாம். எங்களோட என்ஜினியரிங் டீம் இருக்குது, ஒரு ஏரியா வந்து நாங்கள் செக் பண்ணி விசிட் பண்ணி அதுக்குள்ளே பிளானை போட்டு நாங்கள் ப்ரொபோசலை கொடுப்போம், அதனோடாக செய்யும். இதில் வந்து எப்படி டெக்னாலஜி எதில் செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இதான் அந்த டயக்ராம் வந்து இந்த ஒரு பிளான்ட்டுக்குள்ளே 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சேம்பர்ஸ் வந்து செடிமெண்டேஷன் சேம்பர், அதாவது மேலேருந்து வர்ற கழிவுகள் வந்து டாய்லெட்டோ இந்த இவ்வளோ லாண்ட்ரி, பாத்ரூம், கிச்சன் வேஸ்ட் கழிவு எல்லோரும் இதுக்குள்ளே வரைக்குள்ளே இதில் ஒரு முதலாவது ஸ்க்ரீன் ஒன்று நடக்கும். பிளாஸ்டிக் இல்லாட்டி சொலிட்ஸ் திண்ம பொருட்கள் ஏதாவது மேலேருந்து அதை இடத்துல ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி மற்ற கழிவுகளை இடத்துல இந்த இதில் படிய வைக்கும். படிய வச்சு அடுத்த சேம்பருக்கு கொண்டு போகும். என்னென்னு சொல்லினா கொண்டு போனால் இதில் வந்து அனரபிக் கான்டாக்ட் மீடியாஸ்ன்னு சொல்லி அந்த பாக்டீரியா உள்ள மீடியாஸ் இருக்குது. வாயு இல்லாத, அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் தொழிற்பாடுற பாக்டீரியாக்குண்ட செயற்பாடு இருக்குது. செயற்பாடு நடந்து இதில் வந்து கம்போஸ் ஆக்கி பசலையாகி இதில் என்ன செய்யணும்னா இது 3வது சேம்பருக்கு போகும். 3வது சேம்பரில் வந்து அரபிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி இதுக்கு கட்டாயம் ஆக்சிஜன் தேவை. இதுக்கு நாங்கள் ஒரு ஏரியேஷன் ப்ளோவர் ஊடாக நாங்கள் இதுக்கு ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருப்போம். இப்போ இதில் உள்ள பாக்டீரியாக்கள் மிச்சம் வர்ற கழிவை ட்ரீட் பண்ணி கடைசியாக ரிலீஸ் பண்ணுறது தண்ணி. ஒரு நாங்கள் யூஸ் பண்ண ரீயூஸ் பண்ணக்குள்ளே ஓட்டராக தரும். அதை நாங்கள் குடிக்கிறேன்னா இன்னொரு ட்ரீட்மெண்ட்டோடு நாங்கள் செய்ய வேண்டி வரும். ட்ரீட் பண்ணி இந்த 4வது சேம்பர்லேருந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியை நாங்கள் இந்த டாய்லெட்டுக்கோ இல்லாட்டி காவோஸோ கார்டன் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு நாங்கள் பாவிக்கூடியதாக இருக்குது. 4-5 பேர் உள்ள வீடுக்குன்னு சொல்லி சொன்னால் 1000 லிட்டர் இதுதான் அந்த மினிமம் குவான்டிட்டி. எங்கள்கிட்ட உள்ள இது பிளான்ட் இது தான். ஒரு 5 பேர் உள்ள இதுக்கு இந்த பிளான்ட் ஓகே. இப்போ இருக்கிற சூழலில் ஜப்னாவில் வந்து நிலத்தடி நீரை மாசடைகிறது, அந்த மலசல கூடத்தினுடைய தொற்றுக்களுடைய அளவு கூடுதலாக இருக்குது, தொற்று நோய்கள் கூடுதலாக இருக்குது. அதுக்கு வந்து சிறந்த ஒரு சொல்யூஷனாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து இந்த கம்பெனியோட பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் நார்த் ஈஸ்ட். என்னுடைய கண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். தந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான என்னோட கண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை விசிட் பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான சொல்யூஷனை நாங்கள் தருவோம். நன்றி.
இன்னால் பார்த்தோம்னா ரைஸ் மில்லிங் மிஷினை சேர்ந்து இந்த அரிசி இதெல்லாம் அரைக்கிற அந்த மிஷின்கள் இருக்குது. அந்த வித்தியாசம் வித்தியாசமாக புது மிஷின்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம சின்ன மிஷின்கள்லாம் நாங்கள் மில்லுகளில் பார்த்துருவோம். அந்த மிஷின் எல்லாம் அப்படி நிறைய மிஷின்கள் இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கால் போனோம்னா இங்கால் பார்த்தோம்னா இது தண்ணி சுத்திகரிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோலர் இருக்குது. அப்படி நாங்கள் நேராக பார்த்துட்டு போவோம். இது வந்து ஏசி தான், நாங்கள் நிறைய இதுகள் இருக்குது. இங்கே வந்து ஏசிகள் இருக்கிற ஸ்டோல், எங்களால் பார்த்தோன்னா பைக், எலக்ட்ரிக் பைக் இதெல்லாம் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ வந்து யாரியா ஷோரூம் வந்துருக்கீங்களா? வணக்கம். உங்களோட பைக் பற்றி சொல்லுவீங்க? ஓ, இது சம்பந்தம் நான் சொன்னேன், அந்த இன்றைக்கி ஜாஃப்னா எக்ஸ்போ எக்ஸிபிஷனில் நான் ஒரு பெரிய ஸ்டோல் ஒன்று போட்டிருக்கேன். இது கரண்ட் அது யாடியா. யாடியா வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் எலக்ட்ரிக் பைசிக்கல் பிராண்ட் ஒன்று தான். ஸ்ரீலங்காவில் அபான்ஸ் ஓட்டோ தான் செய்கிறேன். ஜஃப்னாவில் ஆல்ரெடி ஒரு ஷோரூம் இந்த அப்புறம் ஒரு வருஷம் கிட்ட ஓப்பன் பண்ணுது. ஜஃப்னா மட்டும் இல்லை, சாவகாச்சேரி, சுன்னாகம், மற்றது வவுனியா, கிளிநொச்சி எல்லாம் இடங்களில் இப்போ ஷோரூம் ஓப்பன் பண்ணிருக்கு. ஸ்பெஷல் எலக்ட்ரிக் பைசிக்கல் தான் கரண்ட் இந்த எல்லாம் பைசிக்கல். ஓ, நிறைய வந்திருக்கு. இப்போ இது ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இருக்குது. மொடல்ஸ் இப்போ ஆறு இருக்குது. ஃபுல்லி ரேஞ்ச் இப்போ இந்த மூணு நாளுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸ்பெஷலி சொன்ன வேணும், இந்த மூணு நாளுக்கு வாரது கஷ்டமட்டு நான் ஸ்பெஷல் ஒஃபர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஒஃபர்ஸ் சொன்னால் இந்த பைசிக்கல் பர்ச்சேஸ் பண்ண சாரி அட்வான்ஸ் கஸ்டமர் பிராண்டட் ஜக்கெட் உண்டு, பிராண்டட் ஒரு டிஷர்ட் உண்டு, மற்றது ஹெல்மெட், இன்னொரு சின்ன கேம்ஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லாம் பிளே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். இந்த மூணு நாளுக்கு இந்த எக்ஸ்ப்ரோ எக்ஸிபிஷன் லிஸ்டோல வந்து விலை சம்பந்தம் சொன்ன காரன் இந்த ஒரு 4 லட்சம் இருந்து ஒரு 3,99,950, இதுல இருந்து ஒரு 6,65 வரும். அது விலை ரேஞ்ச் உள்ளுக்கு விலை இருக்கு. 6 மாடல்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பைசிக்கல் வித்தியாசம் இருக்கு. இது ஃபார் எக்ஸாம்பிள் E8S Pro இந்த பைசிக்கல் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் அடித்தா இருக்க ஒரு சார்ஜ் பண்ண பிறகு 100+ கிலோமீட்டர் ஓடிப்பாங்க. இந்த பைசிக்கல் அப்படி மற்ற பக்கம் இருந்த பைசிக்கல் எல்லாம் ஒரு சார்ஜ் பண்ண பிறகு 80-85+ கிலோமீட்டர் ஓடிப்பாங்க. இங்களை பார்த்தோம்னா கதவு பூட்டுகள் இருக்கு பாருங்க. இது வந்து இந்த லோக்கல் தேசமா ஒரு லோக்கல் இருக்கு பாருங்க. 45,000. இங்கால பார்த்தோம்னா அந்த மார்பிள்ஸ், கிரனைட் அந்த இதுகளில் இருக்கிற பாருங்க. இதில் அந்த ஃபோட்டோஸ் போட்டு பாருங்க. இந்த கிச்சனில் நாங்கள் பாய்க்கிற பிளேட் இதில் பாய்க்கிறது அந்த இதெல்லாம் ஃபோட்டோஸ் போடுறது. மார்பிள்ஸும் இருக்குது, இந்த கிரனைட் கல்லும் இருக்குது பாருங்க. அந்த பெரிய கல்லெல்லாம் வச்சுக்கணும் பாருங்க. இதில் சின்ன சின்ன இதுகள், சின்ன கல்லுகள், மற்ற பெருசாக எல்லாம் இருக்குது. நல்ல பெரிய இதுகள் எல்லாம் வச்சுக்கணும். இங்கால ஃபுல்லாக இங்கே சின்ன சின்ன துண்டு எல்லாம் இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னுக்கு நாங்கள் பதிக்கிறதாகவும் இருக்கலாம், அந்த பதிக்கிறதுகளும் இருக்கலாம். நிறைய சாம்பிள்ஸும் வச்சுக்கலாம். இதெல்லாம் சாம்பிள்ஸ் வச்சு நினைக்கிறேன். இங்கே அந்த கோயிலில் எல்லாம் பதிக்கிறது, இந்த கோயிலில் உள்ள அந்த கற்ப கிரகத்துக்கு எல்லாம் பதிக்கிறது எல்லாம் இருக்கு. நீ தானே வந்த நிகழ்வு எடுக்க அந்த அந்த கல்ல வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கலாம் இல்லை. இங்கே ஆர் பேக்கோட வந்தது, ஆர் பேக்கோட ஐயோ கல்ல பேர் எங்க போறே நிலா. மாபழம் நேச்சுரல் மாபழம் கிரனைட் தான் நாங்கள் நாங்கள் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்றோம். எங்களுக்கு ஃபேக்டரி கொழும்புல இருக்கு. வேற கிளியல் கண்டி கொழும்பு வத்தலை முகைகோட்டை நாவலையில இருக்கு. நாங்கள் இலங்கையில வந்து பெரிய பெரிய ப்ரொஜெக்டுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப பரிச்சயமான ஆக்கள் தான். என்ன வேலையில எல்லாம் நாங்கள் துல்லியமாக செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் இப்போ வந்து கூடுதலாக வந்து கட்டாயமாக எந்த ஒரு வீட்டுக்குமே வந்து கிச்சன் டொப்புக்கு இதை பாவிக்கிறீங்க. அதனுடைய அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால் டைல்ஸ் வந்து வந்து செயற்கையில் செய்கிறது ஃபேட் ஆகும். இது வந்து நேச்சுரலாக செய்கிறது ஒரே ஒரே சிறப்பாக வரும், ஒன்றாகவே வரும். மற்றது வந்து நீண்ட கால பாவனைக்கு இருக்கும். மற்றது வந்து எங்களை வீட்டு பெண்களுக்கு வந்து இலவாக வந்து பராமரிக்கிறதுக்கு இலவாக இருக்கும். சுத்தம் செய்கிறது ஈஸி, கடினமான முறையில் சுத்தம் செய்ய தேவையில்லை. பட் என்னென்னாலும் இதில் வந்து ஃபேட் ஆகாது இலவில்.
கோயில மூலஸ்தானத்துக்கு, மற்றது இப்ப படிகளுக்கு, நிலத்துக்கு, எல்லாத்துக்கும் இது பாவிக்கிறோம். மண்டபங்களுக்கு, வணக்கஸ்தலம், வியாபார ஸ்தாபனம் எல்லாத்துக்கும் நாங்கள் இதைத்தான் பாவிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு ஃபுல்லா செய்யணும்னா இப்ப உங்களோட தொடர்பு போனா, ஓ வீட்டுக்கு ஃபுல்லா செய்யணும்னு சொன்னா நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கஸ்டமைஸ், வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரி தேவைன்னு சொல்லி, அவருக்கு என்ன மாதிரி என்னென்ன சைஸ்ல போட போறீங்கன்னு சொல்லி டைல்ஸ். இது இயற்கை மார்பிள், பட் இங்க வந்து டைல்ஸை தான் மார்பிள்னு சொல்லி பழக்கப்படுத்திக்கலாம். ஆனா உண்மையில இதுதான் இயற்கையான மார்பிள், மலையிலேருந்து எடுக்கிற கல்சிய படிவு இயற்கையான மார்பிள். இது 15 mm இருக்கும். ஆனால் கிரனைட் எல்லாமே அதன் தடிப்பம் வந்து 18 mm இருக்கும். வேறு வேறு வகையான ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு வடிவங்கள் வித்தியாசப்படும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான இதில் வரும். மற்ற இதில் ரஃப்பும் இருக்கும். இப்போ உங்களுக்கு வழுக்காம பாத்ரூம் மற்ற நிலத்துக்கு இது வந்து ஒரு ரூமுக்கு சாதாரண ஒரு 10 அடிக்கு 11 ரூம் ஓ 10 அடிக்கு 11 சொன்னால் நீங்கள் அது சதுர அடி, இப்போ 100 சதுர அடி வந்துச்சுன்னு சொன்னால் 100 தர. இப்போ நீங்கள் நார்மலாக எங்கள்கிட்ட வந்து 1900 இருக்குது. ஓ அப்போ 100 சதுரடின்னு சொன்னால் 2000 அடி போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 20 லட்சம் ரூபா அப்படி வரும். உங்களை தொடர்பு கொண்டு சொல்லிருப்பேன், எங்களோட தொலைபேசி இயக்கம் 0775-99-515. நாங்கள் வந்து கைதறி வடமான சபைக்கு முன்னுக்கு இருக்கோம். கிடைக்கலாம் ஃபோன்லேயும் கிடைக்கலாம், வாட்ஸ்அப்பிலும் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இங்கே வந்து நிறைய வெளிநாட்டு ப்ரொஜெக்ட் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறோம். நாங்கள் கொழும்புலையும் செஞ்சுருக்கிறோம். வீடு கட்டுறாக்கள் ஹேண்டிகாப்ட் எல்லாருமே எங்களுக்கு தான் தொடர்பு கொள்ள வேண்டும். என்ன சொல்ல, எங்களை வந்து எங்கள்கிட்ட இங்கே எங்களோட யார்ட்ல இருக்கிறது வந்து இப்படி சூப்பர் கட் தான் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ பேண்டி செய்கிறாக்களுக்கு மிக இலவ அவையில் அதை எடுத்து வெட்ட தேவையில்லை, நேரம் வச்சு அதுக்கு நோய்ஸ் பண்ணி பதிக்க வேண்டியது மட்டும்தான். ஓகே, நன்றி. எங்கால பார்த்தோம்னா அந்த கைப்பிடி, கதவுளவுக்கு போகிற கைப்பிடி இருக்குது. இப்படி எங்கால பார்த்தோம்னா தேயிலைகள் இருக்குது. டே தானே சொந்தே ஒரு டீ வண்டி தான் இருக்கு. என்ன இருக்கு இருக்கு பாருங்க. அந்த சுவர்ல போடுற லைட்டுகள் ஒன்று ஒரு விதமா இருக்கு பாருங்க. மேல சீலிங்ல போடுறதுகள் இதுல நல்ல வடிவா இருக்கு. இந்த லைட் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு. இப்படி எங்களை பார்த்தோம்னா அந்த இதுகள்ல மதில்கள்ல போடுற லைட்டுகள் பாருங்க, ஒன்று இருக்கு. மதில்கள்ல போடுறது எல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கொள்ளலாம். இதில் சிசிடிவி எல்லாம் இருக்குது. இது வந்து சோலார் லைட், இது சோலார் லைட், இது சிசிடிவி என்ன நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் வந்து விலைகளை கேட்டு என்னமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். அதனால் ஜெனரேட்டர் இருக்குது பாருங்கள், இங்கால டீசல் ஜெனரேட்டர் நிற்கிறேன். இதில் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, சும்மா நான் மாமலாக வீடியோ காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து ஒரு படங்கள் போட்டிருக்குது. அப்படி எங்களை பார்த்தோம்னா இங்கால இந்த காப்பேட்டுகள் இந்த இப்போதைக்கு உள்ளே போகக்கூடாதான் மறைச்சி ஒட்டிக்கிட்ட ஆக்கள் இல்லை போல். நாங்கள் சும்மா வீடியோ எடுப்போம். ஃப்ளோருக்கு அந்த விரிக்கிற இதுகள், காப்பேட்டு இதுகள், இங்கே இதில் படங்கள் போட்டிருக்கு பாருங்கள். அந்த இதுகள் தான் கூட பாய்க்கு அந்த புல் அதுகள் கூட பாய்க்கு அந்த புல்லுகள் அதுகள்லாம் அந்த இதுகள் இருக்குது பாருங்கள். அந்த ஒவ்வொரு மரத்துண்ட இதுகளில் இருக்குது. இதில் நல்லா இருக்கானே இப்போ உள்ளே போயிடலாம். அது தடை எனக்கு தெரியல, என்ன பூசி ஒட்டுறான்னு நினைக்கிறேன். இந்த படங்களில் பார்க்க அந்த சிலருக்கு அந்த தேர் மாதிரிலாம் பூசி ஒட்டுறவே இல்லை, ஒட்டுறான்னு நினைக்கிறேன். இங்கால இந்த மைக்ரோ ஓவன் அதுகள் அந்த இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. கேஸ் ஸ்டவ் அதுகள் எல்லாம் இருக்குது. பட் அந்த மிக்ஸ் பண்ணுற கேக்குதுகள், மிக்ஸ் பண்ணுறது, மாதுகள் குழைக்கிறது அந்த இதுகள் இருக்குது. இங்கால பார்த்தோம்னா பெயிண்ட், ஏசியன் பெயிண்ட். ஏன்னா என்ன சார், பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சது இல்லை வீட்டை. ஏசியன் பெயிண்ட் வந்து பாருங்க, நல்ல கலர்ஸ் அதில் வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். இதானே வாங்கினாங்க, ஏசியன் பெயிண்ட் தான் வாங்கினாங்க. இங்காலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவை என்ன இங்கே வந்து கதைச்சு இந்த அம்பா வாங்குறேன்னா நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அப்படி நாங்கள் அங்கால போவோம்.
இவரும் விக்கிறதோ ஒரு வீடு சில பிள்ளைகள் கண்ணாடி தள்ள மேல போகும் உள்ள ஹீட்டர் இருக்கே ஹீட்டர் இருக்கு இது என்னடா கண்ட்ரோலர் போல அப்படி இங்கே பார்த்தோம்னா சவர் இருக்கு ஹெட் சவர் இருக்கு மற்ற பைப் ஐட்டங்கள் இருக்கு மற்ற இது என்ன கொமோட்டுக்கு இப்படி அந்த பைப் இது க்ளோசெட் இல்லைண்ணே 76500 ஸ்பெஷல் பேக்கேஜ் ப்ரைஸ் தான் அதில் பேக்கேஜ் போட்டுருக்கு உங்களுக்கு காட்டுறதுல 50% ஆஃபர் எல்லாம் போட்டுருக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டுருக்கு சொல்லு போ இதை முடிச்சுட்டு வரேன் என்ன அவசரம் சொல்லு நான் முடிச்சுட்டு வரேன்ப்பா அப்படி எங்களை பார்த்தோம்னா எங்களை கண்ணாடி இதில் லைட் தெரியுமாடா லைட் தெரியுமா தெரியலை என்ன தெரியலை எங்களை பார்த்தீங்கன்னா இந்த சவரை பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய இது இருக்குது நிறைய இதுகள் இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல டிசைன்கள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட வந்து அரசாங்கம் உண்டு சிலாங்க கஷ் கார்பரேஷன் நாங்கள் வந்து இப்போ புது ப்ரொடக்ட் ரொம்பவே தயாரிச்சிருக்கோம் கார்லிக் கஷு இருக்குது கொக்டெயில் இருக்குது ஸ்பைசி இருக்குது பேர்ன் கஷு ஷோல்டர்ட் அப்படி நிறைய கஷு இருக்குது அதே மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா 1 கிலோ கஷு வந்து 4,780 ரூபா கஷு வந்து 3,970 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது தான் இந்த கஷு இது எல்லா கஷுவும் வந்து ஆன் பண்ணி தான் இருக்குது நார்மலாகவும் சாப்பிட்லாம் குக் பண்ணி சாப்பிட்லாம் என்ன 50 கிராம்லேருந்து 1 கிலோ பேக் வச்சும் இருக்குது ஒரு 15 பேக்கெட் மேலே எடுக்கிறதா இருந்தால் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்க போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி எல்லாம் குறைஞ்ச அளவு ப்ரைஸில் தான் இருக்குது 320 ரூபாய் 50 கிராம் இது வந்து ஸ்பைசி அதே நார்மல் இருக்கு 50 கிராம் 340 ரூபா வரும் இருக்கு எங்கிட்ட வந்து கொழும்புல ராஜகிரியில இருக்கு அதே மாதிரி கொள்ளுப்பேட்டியில இருக்கு நாராயண்பேட்டையில இருக்கு சைபர் 7612 69338 இல்லை மட்டும் என்ன செய்ய என்னதான்
இங்கால பார்த்தோம்டா நிறைய ஸ்ட்ரோலர் இருக்கு. ஒன்று நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்க்கலாம், ஒன்று வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு. நிறைய எனக்கு என்னென்ன தெரியல, அப்படியே ஒரு ஸ்ட்ரோலர் இருக்கு அப்படி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். டே மாசா மேசர் அடே மகள்ராஜ் மில்க் மேஸ் யா சில ஸ்ட்ரோலர் இன்னும் போடவும் இல்லை. எங்களை பார்த்தோம்னா எங்களை ஒரு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் அப்படியே நேராக வந்தால் பார்க்கலாம். நான் சிலதுக்கு வந்துட்டு உள்ளே போய் காய்ச்சிக்கொள்கிறேன், மற்றது வந்து அப்படியே மேலோட்டமாக நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். என்ன மாதிரி இருக்கேன் அப்படியே மேலோட்டமாக உங்களை காட்டி கொண்டு போகிறேன். எங்களை வந்து பிவிசி அதண்ட இது ஹோட்டல் பியூரிஃபையர் அதுகள் இருக்குது பாருங்க. அப்படியே போவோம். ஏன்னா பாருங்க கலர்ஸில் இருக்க சின்ன சின்ன கலர்ஸில் இதுவே அந்த சின்ன சின்ன குட்டி கறிகள் சேவ் பண்ணதுகளுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்கும். இப்போ மேலே பார்த்தோம்னா பெருசும் இருக்குது, 1900 ரூபா பெருசு வந்து 1900 ரூபா, இந்த சைஸ் வந்து 400 ரூபா, இங்கால இது வந்து 200 ரூபா, இதுகம் 200 ரூபா 300 ரூபான்ட்டு ஒவ்வொரு சைஸ்கள் இருக்குது. இதில் சில விலைகளை ஒட்டியிருக்கு, நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருக்கலாம். இந்த பெரிய கோப்பை ஹோட்டல்களில் பார்க்குற கோப்பையெல்லாம் 1000 ரூபா அப்படி இருக்குது. கரண்டிகள் இருக்குது, 80 ரூபா இருந்து கரண்டிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், பார்த்து எடுக்கலாம். இங்களை பார்த்து அப்படியே நேராக போவோம். இங்கே வந்து இதுகள் தான் கூட இருக்குது, இந்த பியூரிஃபையர்ஸ் தான் கூட அதில் இருக்குது, ஓட்ட பியூரிஃபையர்ஸ் அதில் வந்து கூட இருக்குது. இது நாங்கள் பதினொன்று போனோம்னா எங்கள் டீ ஷர்ட்டுகள் அதுகள் தான் இருக்குது. இப்போ எங்களை அப்படியே நேராக போவோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம்னா தொடக்கத்துக்கு வந்துட்டேன். அந்த ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த கதவுகள் அதில் இருக்குன்னு காட்டியிருப்பேன், அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் அந்த ஒரு விதமான கதவுகள் அலுமினிய ஃபிட்டிங்கில் போட்ட மாதிரி இந்த ஒரு இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இதில் அந்த டபுள் டோர் கண்ணாடியில் அலுமினிய ஃபிட்டிங்கில் தென்னாடி ஏண்டாடே லூமின் நல்லா இருக்கு. கண்ணாடி கண்ணாடி கதவு இதில் இதில் எல்லாம் இந்த துறந்துட்டாங்க தள்ளிதன்றது. நீங்கள் எல்லாம் ஓ எங்களா தள்ளி போகிறதில்லை, எங்களை எல்லாம் தள்ளிதன்றேன். ஓ ஸ்லைடிங் நினைக்கிறேன். அப்படி தான் இந்த அமைப்பு இருக்குது. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கதவுகள் ஒரு இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்க, விதம் விதமான நிறைய கதவுகள் இருக்குது. ஓகே அப்படியே இந்த ஸ்டோல் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அங்காளி பக்கம் போக போகிறோம். அங்காள என்ன பிரச்சனைடா பாட்டு போட்டு கொண்டிருக்கணும், இந்த பாட்டு தான் பிரச்சனை. பார்ப்போம் அங்காள போய் என்ன வேணும் பார்ப்போம். ஓகே இப்படியே பார்த்தோம்டா, இங்கால முதலாவது வந்து இந்த மரம் வெட்டுற மிஷின் இருக்குது பாருங்க. டே மரம் அந்த அரிய தான் பிளக அறிகிற மிஷின், பெரிய மிஷின் இருக்குது. என்ன தெரிஞ்சது ஒரு 15-20 லட்சம் பேரும் போலையா கூட வரும். இப்போ எங்களை பார்த்தோம்டா ஒவ்வொரு மிஷின்கள் இருக்குது பாருங்க, எல்லாம் இந்த வித்தியாசமான ஒரு மிஷின்கள் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன மிஷின்கள்னு தெரியலடா, நிறைய நிறையில் பண்ணுற மிஷின் எல்லாம் இருக்குது. நல்ல ஆலோசனை. எது எங்கே இருக்கு ஒவ்வொரு பிராண்டுகள் இருக்கேன, ஒவ்வொரு பிராண்டுகள் இருக்குது. அப்படியே ஃபுல்லா வந்து இதுகள் தான் இருக்கு பாருங்க. நீங்கள வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி, நான் வந்து லீட்ரேட் இன்ஜினியர்ஸ் சாமன் என்ற பேர் தமிழ் ஜப்னா எஸ்கோவுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இந்த கண்காட்சி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் வர சொல்லி இன்வைட் பண்ணிடுறோம். ஏன் சொன்னால் இருக்கிற புது மெஷினரிகள் நீங்கள் வுட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் ஃப்ரம் ஃபாரஸ்ட் டு ஃபைனல் ஃபார்ம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லா மெஷினரிகள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 20 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எல்லாத்துக்கும் அறிவி கொண்டிருக்கிறேன் இந்த கண்காட்சி பார்க்க வர சொல்லி ரொம்ப நன்றி. நன்றி. எங்களை பார்த்தோம்னா எங்களே மந்திரிகள் போட்டிருப்பாங்க, இந்த விம்மாரி இது கிச்சனரில் பாய்க்கிறது 120 ரூபா இருக்குது, எங்களை
₹50. இது வந்து ₹150 இருக்குது. ஓண்டிதழ் இருக்குது பாருங்க, டிஸ்போசர் இருக்குது. இது வந்து டிஸ்போஸ் லிக்விட் ₹250. இங்காலே வந்து ஒரு ஃப்ளேவர்களில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கீழே பார்த்தோம்னா இதுவும் டிஸ்போஸ் வந்து அந்த பெரிய போத்தில் இருக்குது, 1.5 லிட்டர் போத்தில் இருக்குது. அது வந்து ₹500 நடிச்சிருக்குது. கீழே காபி இது டொய்லெட்டுகளுக்கு பாய்க்கணும்னு நினைக்கிறேன். அதான் டொய்லெட் இதுக்கு பாய்க்கிறது. இது வந்து ₹220. இது ஒன்றும் வந்து ஒரு விலைகளில் இருக்குது. இங்காலேயும் பார்த்தோம்னா இது சோப்பா, இதனால் சோப் இருக்குது பாருங்க, ₹80 இருக்குது சோப் வந்து. ஆ லோன் சோப் ஓகே. இங்கே பார்த்தோம்னா இது பவுடர் லிக்விட் ஓகே. இது வந்து உடுப்பு துவைக்கிற ஐட்டங்கள் ஃபுல்லாகவே வந்து உடுப்பு துவைக்கிற ஐட்டங்கள். இது வந்து பவுடர் இருக்குது, இங்கே லிக்விட் இருக்குது. ₹850 அந்த விலைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதில் இருக்கிற பொருட்களை வந்து ₹1000 மேலே வாங்கினீங்கன்னா தான் இந்த கிஃப்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிக்கு இதில் ட்ரை கேனும் இருக்குது. கிஃப்ட் ஒன் இருக்குது, டூ கிஃப்ட் இருக்குது, த்ரீ கிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டுகள் கிடைச்சிக்கொள்ளும். இப்போ இந்த பேக்கில் வச்சுக்கலாம், கிஃப்ட்டுகள் வச்சுக்கலாம். நீங்கள் ரெண்டு பேர் ட்ரை பண்ணினோம் பார்ப்போம். நீங்கள மெட்டரை வந்து அந்த வீட்டுக்கு முன்னுக்கு படிக்கிற அந்த கல்லுகள் இதெல்லாம் பதிச்சு காட்டுக்கு, ஃபோட்டோவில் பதிச்சு காட்டுக்கு பாருங்கள். இதில் அந்த வீட்டுக்கு முன்னுக்கு படிக்கிற கல்லுகள்லாம் இருக்குது. அந்த அந்த இதில் போர்டர் மாதிரி காட்டுறீங்க, இதில் அந்த போர்டர் கட்டுற கல்லுகள் அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் பதிக்க போகிறீங்க, வாங்க போகிறீங்கன்னா ஒரு பல டிசைன்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம். நிறைய நிறைய வித்தியாசமான டிசைன்களில் நிறைய கல்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ என்ன வாங்கிட்டு ஆயிடுறேன் மேலே. ஓ யார் சொல்ல போகிற? சரி, நீ ஏன் சொல்ல போகிறேன்? எப்படி சுத்தல இருக்கு $100. நீங்கள பார்த்தோம்னா இங்கேயும் சின்ன சின்ன இந்த இது கடையில் இருக்குது. அந்த பர்ஃப்யூம் அதில் இருக்குது. அந்த ஒரு வித்தியாசமான பர்ஃப்யூம் அதை பண்ணிக்கிறேன். பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நிறைய பர்ஃப்யூம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். எங்களை பார்த்தோம்னா எங்களால் கேர்ள்ஸுங்க வந்து மேக்கப் ஐட்டங்கள் நிறைய இருக்குதாங்க. ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸுங்க மேக்கப் ஐட்டங்கள் தான் ஃபுல்லாக இருக்குது. சகலதம் வந்து கிடைக்கிறது தான். எங்களோட கேட்டெக்ஸில் இருந்து சகலதம் வந்து லேசியில் மேக்கப் ஐட்டங்கள் வந்து எங்களை பார்த்தோம்னா செருப்பு சப்பாத்து அந்த கடை இருக்குது. ஃபுல்லாக வந்து செருப்பு சப்பாத்து எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக வந்து எங்களை இதுகள் பிவிசி பைப்புகள் அந்த கடை இருக்குது. அந்த சின்ன சின்ன பைப்புகள் பிவிசி எல்போ மேட்டு அந்த சோக்கேட்டுகள் பைப்புகள் நிறைய இதுகள் இருக்குது பாருங்க. அதுமாதிரி வந்து இந்த ஒயர் மழை தண்ணி விடுற ஒயர் நீல ஒயர் அந்த இதெல்லாம் இருக்குது. ₹2 இந்த ஒயர் வந்து ₹2 பெருசு வந்து பதினையாயிரம் ஒரு இலைகள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. என்ன பேர்? நான் ரிசான் மோகன். உங்களோட கம்பெனி எப்படி சொல்லுவீங்களா? லா பர்ஃப்யூமரி டாட் எல்கே. இப்போ என்ன மாதிரி பர்ஃப்யூம்கள் இருக்குது? எல்லாம் இருக்குது. இன்ஸ்பயர்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ். ஓகே. நம்ம ஆயில் ஆயில் கொண்டாந்து நம்மளே எங்களோட கம்பெனியில் பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணிட்டு இது ஆயில் வெர்ஷன் உண்டு. ஓகே. இது மோஸ்ட்லி எல்லாம் காஸ்ட்லி இன்டர்நேஷனல் வெர்ஷன்ஸ். அப்போ இது வந்து சீப்பாக போகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 3000 வி ஆர் செல்லிங். ஓகே. டுடே வி ஆர் ஹேவிங் 20% டிஸ்கவுண்ட். இப்போ வந்து இதில் வந்து அந்த விரும்பின விதம் வந்து வாங்கிக்கொள்ளலாம். எஸ். இதெல்லாம் இது லேடிஸ் லேடிஸ் இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஒன்று வாங்கி ஒன்று ஃப்ரீ. ஒன்று ஃப்ரீ. ஓகே. இது வந்து நம்ம ஓன் ஓன் பிளெண்ட். நம்மளே நம்மளது நம்மளே பிளெண்ட் பண்ணி நம்மளோட பேர். ஓகே. இதில் வந்து ஏஜ் 17 அதெல்லாம் போட்டிருக்கோம். ஏஜ் வந்து நம்மட அவன் ஓன் இது வந்து ஜென்ஸ் இல்லையா? ஜென்ஸ். ஜென்ஸ். நீங்கள் இது சுத்திர வச்சுக்கிறீங்க, இது என்ன? சுத்திரத்தை வந்து நீங்கள் ஒன்று வாங்கி இது சுற்றி சோஷியல் மீடியா போட்டால் இது சுத்திரம் உங்களுக்கு. ஓகே ஓகே. அப்புறம் என்ன கிடைக்குது? என்கிட்ட வந்து உங்களோட தொடர்பு கொள்ள உங்களோட ஃபோன் நம்பர். நம்ம ஃபோன் நம்பர் நம்ம லீஃப்லெட்டில் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் இப்போ ஸ்ப்ரே ப்ரொமோஷன் பண்ணுவோம். ஓகே. ஈவினிங் ரஷ் வரக்குள்ள எல்லாத்துக்கும் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஓகே. வி ஸ்டார்ட் ஃப்ரம் யூ ஆல்சோ.
Let me start you with some VSIN. Okay. நல்ல வாசம் யாரு நல்லா இருக்கே வாசம் இருக்கும்போது உடம்புக்கும் இதுக்கும் அடிக்கும் உடம்புல இருக்கிற அந்த ஹீட்டுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கூட வாசம் வருது கூட இதுல இருந்தா அது உங்க வீட்டுக்கு போகுது அது இன்னும் வரும் என்ன விலைகள் அந்த வேறம் இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 3000 மத்த 20% டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே நன்றி நன்றி அப்படி எங்கால திரும்பி வந்தோம்னா எங்கால இப்ப தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம் எங்கால வந்து ஷூஸ் இருக்கு லேடிஸ் இந்த ஷூ அது எல்லாம் இருக்கு வேண்டி கொடுங்க வர காட்ட யாருக்கு வாங்குற நான் கொடுக்க வேண்டியது நீ வாங்க போற அவளே இல்ல நீங்க கொடுத்து நீங்க அன்னைக்கு அதெல்லாம் சொன்னானே ஓ அப்படியே இப்படியே உருட்டுங்க எங்களை பார்த்தீங்கன்னா செருப்பு அது எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளையாண்ட ஷூ எல்லாம் இருக்குது நல்ல சாஃப்டான தலகாணி இருக்குது பாருங்க நல்ல சாஃப்டான தலகாணி நிறைய இருக்குது அப்படி எங்களை முன்னுக்கு பார்த்தோம்னா எங்களை துணிகள் பெட்ஷீட் எல்லாம் இருக்குது என்ன விலை வரும் பெட்ஷீட் வந்து 2500 ரூபா ஆ ஓகே இதில் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பிரிண்டட் இருக்குது ஆ ஓகே டிசைன் உள்ளது இருக்குது ஹோட்டல் வந்து ஒயிட் இருக்குது ஓகே இருக்குது மெட்ரஸ் கவர் இருக்குது நம்மளுக்கு அதுல என்ன விலை வரும் மெட்ரஸ் கவர் இருக்குது சிங்கிள் பெட்ல இருக்குது 600 மார்க்கு வரும் டபுள் உள்ளது இருக்குது 1200 அந்த மாதிரி சைஸ்கள் இருக்குது நீங்க மூணு நாள் இங்க நிப்பீங்க என்ன மூணு நாள் மெட்ரோட கம்பெனி எண்டா அங்க இருக்கும் எங்க கம்பெனி வந்து பத்திரம் இல்ல பத்திரம் இங்க வந்து யாழ்ப்பாண ஆக்கள் எதுவும் தொடர்பு கொண்டு வாங்கினா போன் நம்பர் போன் நம்பர் இருக்கு நம்மளோட விசிட்டிங் கார்டு இருக்குன்னு எல்லாம் பேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் கொடுக்குறோம் நம்ம ஓகே எங்களை தொடர்பு பண்றோம்னா இருக்குது 977 4474505071 இருக்குது ஓகே அது நான் என்ட கான்டாக்ட் நம்பர் இருக்கு 977230080 ஓகே இந்த நம்பரை கால் பண்ணா இதை நீ கொள்ளலாம் வேற ஒரு லம்பா ஒரு தொகையாக நீங்கள் எடுக்கலாம் தானே இந்த ஃபெக்ஸி இதுக்கு வந்து பத்திரம் உள்ளதாக இருக்குது ஒரு சில நீங்கள் தொகையாக பண்ணுன்னா எங்கள் கான்டாக்ட் நம்பர் பண்ணீங்கன்னா நான் உடனே கொண்டு வந்து தருவோம் உங்களுக்கு ஓகே ஆமாம் நன்றி நன்றி தலைவலிக்கு பாம் இருக்கு ஆயில் இருக்குது நுழம்பு கடிக்கிற ஸ்ப்ரே இருக்கு எங்களை காயத்து பூசுற ஸ்ப்ரேயும் இருக்குது நுழம்பு கடிக்கிற ஸ்ப்ரீம் பாம் ஆயில் எல்லாமே இருக்கு என்ன வரும் ஒரு விதமா ஒரு பெட்டியல் இருக்கு பாருங்க நீங்க தேவையானதுகளை வந்து எல்லாமே பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் ஒவ்வொரு கலர் இருக்கும் ஒரு இதாக இருக்குது நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விளக்கம் தெரியணும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இதில் ஒன்று அந்த பேக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் 1000 ரூபாயாம் எல்லாம் சேர்த்து போட்டு 1000 ரூபாயாம் நீங்கள் பார்த்ததை கேட்டமே எடுத்துக்கொள்ளலாம் இங்கால பார்த்தோம்னா அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிளீனிங் அது சம்பந்தமான பொருட்கள் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் அது எல்லாம் சேர்த்து எல்லாம் இருக்குது நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் ஏன் பிரச்சனை அது எல்லாம் இருக்காங்க அப்படி இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 லிட்டர் ஹேண்ட் சானிடைசர் வந்து 4000 ரூபா போட்டு நீங்கள் தேவையான வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கலாம் இதில் வந்து பாட்டும் போது அதை வந்து நான் இப்படியே கழிக்கிறேன் கொப்பியேட் பிரச்சனை அதை நான் அப்படியே வந்து பார்த்து என்ன வந்து வாங்கிக்கலாம் யூரோப்ல வந்து கொமர்ஷியல் பில்டிங்ஸ் ஹவுஸ் அதுகளெல்லாம் மரத்துல நல்ல ஸ்டீல்ல கட்டுற மாதிரி அதே சப்ஜெக்ட் தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்
அதோட எங்களுக்கு என்ன லாபம் பண்ணால் ஒன்று வந்து பேரம் குறைஞ்ச வீடுகள், சில இடங்களில் பேரம் இல்லாத இடங்கள், பேரம் கட்டை இல்லாத இடங்களில் நாங்கள் இதை கட்டி கொள்ள இல்லை. மற்றது வந்து கொஞ்சம் காலத்தை கட்டி கொடுப்போம், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் கட்டி கொடுப்போம். அத்திவாரம் போடணும், இதுக்கு அத்திவாரம் தேவையில்லை, தனியார் கான்கிரீட் 4 inch கான்கிரீட் காணும். இது சாமி கரல் பிடிக்காது. நல்லது, இப்போ சில பேர் வீடுகளுக்கு மேலே சின்ன ஒரு ஸ்லாப் இருக்குதானே, ஸ்லாப்புக்கு மேலே இப்போ வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் செய்யணும். இப்போ அதில் செய்யாமல் இதை மேலே போட்டிக்கணும்னு சொன்னால் ஒரு சின்ன ரூம் மாதிரி செய்து கொள்ளே. அது வந்து இப்போ ஒரு கணக்காக இப்போ ஒரு நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம், 4 பேர் இருக்கிற மேலே கணக்காக ஒரு வீடு கட்ட போகிறோம், எவ்வளோ செலவு பிடிக்கிறது? 4 பேர், 4 ரூம் கொண்டதா இல்லை 4 பேர்? ஓகே, இப்போ 4 ரூம், 2 ரூம் இருப்போம், 2 ரூம் ஹால் கிச்சன் பெட்ரூம் ரெண்டாக கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் காணும், 1200 ஸ்கொயர் ஃபீட் காணும். ஓகே, கிட்டத்தட்ட 40 லட்சம் பிடிக்கும். செலவு குறைவாக இருக்கு? செலவு ஒரு கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் குறைவு. இது வந்து ஒன்று குயிக் குயிக்கு, ரெண்டாவது செகண்ட் வேல்யூ, திருப்பி கலட்டி இங்கே அது கொண்டே போட்டுறேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தை கட்டுறோம்னா திருப்பி ஒரு 5 வருஷத்து பண்ணி கலட்டி கொண்டு போனோம்னா அப்படியே கலட்டி கொண்டே போட்டலாம், திருப்பி நாங்களே வந்து பூட்டி தருவோம். அந்த நேரம் ஒரு கொஞ்சம் ஒரு 10% சார்ஜ் பண்ணுவோம், திருப்பி இந்த போட்டு வளர்ந்து வளர்ந்துலாம். இப்போ எங்கே கொம்பனி வந்து பழைய கொம்பனி 100 வருஷம், வைத்தியலிங்கம் வந்து 100 வருஷம். இப்போ நாங்கள் கொழம்புல இருக்கிறோம், எங்களுக்கு இங்கே முந்தி பிராஞ்ச் எல்லாம் இருந்தது, லட்சமியத்துக்கு இல்லை, நான் வேறு கூட திறப்பேன். உங்களை தொடர்பு ரெண்டாவது மாடியில அவைக்கு ஸ்லாப் இருந்தது, அந்த ஸ்லாப்ல வந்து அவைக்கு பாரம் போடலாது, அப்ரூவல் இல்லை, இது முரட்டுவா இல்லை கட்டினாங்க, அவைக்கு அப்ரூவல் இல்லை. ஆனால் அவைக்கு மேல ஒரு சின்ன ஒரு டெராஸ் வேணும்னு கேட்டது, அதுக்காண்டி செய்து கொடுத்தது. கிட்டத்தட்ட மொத்த பேரமே 1500 கிலோ தான் செய்யலாம். கடற்கரை கிட்ட, கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் அவங்களே எல்லாமே செய்துவோம். சரி, இதுக்கு ஒரு 2500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 ரூபா முடியும். எப்படி செய்யறேன்? ஓகே, அப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படி எங்களை வந்துட்டோம். எங்களை கடைசியாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களை இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக் கதிரைகள், இந்த சோஃபா மாதிரி பிளாஸ்டிக்லேயே சோஃபா செட்டி மாதிரி இருக்குது, அப்படி ஒரு இது இருக்குது பாருங்கள். எங்களை இந்த பிளாஸ்டிக் கப்புகள் எல்லாம் இருக்குது, அந்த விலைகள்லாம் போட்டு நீங்கள் அதை வேணதை வந்து பார்க்கலாம். எங்களை பெரிய வாளிகள் எல்லாம் இருக்குது, பிளாஸ்டிக் வாளிகள், அந்த டஸ்ட்பினுக்கு பாய்க்கிறது மாதிரி சின்ன சின்ன வாளிகள் அதெல்லாம் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து தேவையான பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். ஓகே, இப்படியே வந்து இது வந்து 50% சேலில் போகுது, இதுகள் வந்துலாம் 50% சேலில் போகுது, நீங்கள் இங்கே வந்து பார்த்து நேராக வந்து பார்த்து வாங்கினீங்களா? ஓகே, என்னடா பாட்டு நாங்கள் சொல்லுவாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.